தமிழகத்தில் மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என அந்த கட்சியின் டெல்லி மேலிடம் எடுத்த சர்வே தகவலில் தெரிய வந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழக மக்களுக்கு நன்கு அறிமுகமான மிகவும் வலிமையான சிலர் தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் ஆவார்கள். தமிழகத்தில் இந்த முறை அறிமுகம் இல்லாத பாஜக தனியாக களம் காண்பதால் டெல்லி மேலிடம் தமிழ்நாட்டை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக வெற்றி பெறும் என்ற ஆணித்தரமான தகவலை அறிந்து கொள்வதற்காக புதிய சர்வே ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவரை எதிர்த்து போட்டியிடும் தற்போதைய திமுக எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் தோல்வியை தழுவுவார் என கணிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார், அதிமுகவை சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டி போடுகிறார்கள். இருந்தபோதிலும் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என கணிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் தற்போதைய எம்பியான விஜய் வசந்த் போட்டியிடுகிறார். இதில் விஜய் வசந்த் இந்த முறை தோற்றுவிடுவார் என கணிக்கப்பட்டுள்ளது. இவர்களை தவிர திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அதிக அளவு ஆதரவை கொண்டிருப்பதால் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் பக்கத்து மாநிலமான கேரளாவில் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் வெற்றி பெறுவார் என கணிக்கப்பட்டுள்ளது. இவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.